ओम शांति। गॉड्स मैसेज। कड़वलिन महावाक्यम। ஒரு குறிப்பிட்ட காரணத்தினால் உங்களால் முயற்சி செய்ய முடியாது என்று ஒருபோதும் நினைக்க வேண்டாம். இது உங்களின் குறைபாடு என்று நினைப்பதன் மூலம் நீங்கள் விரைவாக முன்னேறுவீர்கள். இல்லையெனில் மற்றவர்களின் குறைபாடுகளை பார்ப்பதில் நிறைய நேரம் எடுக்கப்படுகிறது. Never think that you are not able to make effort because of a particular reason. By thinking that this is your defect, you will progress quickly. Otherwise, a lot of time is taken up in seeing the defects of others. கடவுளின் இனிமையான மகா வாக்கியம். இனிய குழந்தாய், நேர்மை உள்ளவர்கள் பாபாவை நினைப்பது மிகவும் எளிதானது. ஏன்? பாபாவும் கூட உண்மையானவர். எனவே நேர்மையானவர்கள் விரைவில் உண்மையான பாபாவை நினைவு செய்ய முடியும். அவர்கள் முயற்சி செய்ய வேண்டியதில்லை. இப்போதும் கூட நீங்கள் நினைவில் இருக்க உழைக்க வேண்டும் என்று கண்டால், உங்கள் சூட்சுமமான எண்ணங்களில் அல்லது உங்கள் கனவுகளில் நேர்மை எங்கோ அல்லது வேறு எங்காவது இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நேர்மை இருக்கும் இடத்தில் பாபா என்ற எண்ணம் வந்தவுடன் இறைவன் அங்கு இருப்பார். இதனால்தான் பாப் தாதா நேர்மையை மிகவும் விரும்புகிறார். God's sweet version. Sweet child, those who have honesty will find it very easy to remember the Father. Why? The Father is also the truth. So, those who are honest will quickly be able to remember the true Father. They don't have to make effort. If even now you find that you have to labor in remembrance, then understand that honesty is lacking somewhere or another in your subtle thoughts or in your dreams. When there is honesty, as soon as you have the thought, Baba, the Lord is present. This is why Bab Dada loves honesty a lot.
சுயமரியாதை மூலம் அபிமானத்தை முடித்துவிடும் சதா பணிவானவர் ஆகுக. May you be constantly humble and finish arrogance with your self-respect. ஸ்நேகமே சகஜ நினைவின் சாதனம். எனவே சதா ஸ்நேகியாக இருக்க வேண்டும். பிறரையும் ஸ்நேகியாக மாற்ற வேண்டும். Love is the method for easy remembrance. Therefore, remain constantly loving and make others loving. ஓம் சாந்தி.